ஊதிய உயர்வு, தனியார் மைய எதிர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிப்படைந்தன. வங்கி ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வாரம் 5 நாள் வேலை, பணியில் இருக்கும் போது இறக்க நேரிடும் ஊழியர்களின் வாரிசுக்கு வேலை, வங்கிகளை தனியார் மயமாக்க எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் புதன்கிழமை அன்று ஒருநாள் வேலை நிறுத்தம் நடந்தது. சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகில் நடந்த போராட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை எழுப்பியவாறு போராடினர். ஊதியத்தை உயர்த்தி கோரிக்கை வச்சு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் வங்கி நிர்வாகங்கள் லாபம் குறைகின்றது காரணம் சொல்லி ஊதிய கோரிக்கையை மறுக்கின்றார்கள். இன்றைக்கு வங்கிகளில் லாபம் குறைவதற்கு காரணம் வராக்கடனுக்காக தள்ளுபடி செய்கின்றார்கள். கடனை வசூலிக்காமல் ஊழியர் மீது அந்த பளுவை இன்றைக்கு செலுத்துவது இந்த போராட்டத்திலே வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசு நடத்திய 5 சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. வங்கிகளின் போராட்டத்தால் பண பரிவர்த்தனைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஒரு சில தனியார் வங்கிகள் இப்போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.